மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க ஜனாதிபதியின் உறுதி. நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய மின்சார சட்ட மூலம் விரைவில் அஸ்வசும பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு வரவிருக்கும் பணம். அரச வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் உணவில் மாற்றம். கொழும்பில் அதிகரித்த நுகர்வோர் விலை பணவீக்கம். வீடுகளை வாடகைக்கு விடுபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையின் பல பகுதிகளில் கடும் காற்றுடன் பலத்த மழை, கடலில் பயணம் செய்வோருக்கு எச்சரிக்கை. எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடுபட இடமளிக்கப் போவதில்லை என்று அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பலாங்கொட ஸ்ரீ தர்மானந்த வித்யாயதன பிரிவினாவுக்கு ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்டிருந்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்நாட்களில் ஆசிரியர் சங்கங்களின் நடவடிக்கைகளால் ஆசிரியர் பணியின் மரியாதை கேள்விக்குறியாகியுள்ளது. கண்ணீர் புகை குண்டு தாக்குதலுக்கு மத்தியில் பாதுகாப்பு தரப்பினரின் தடைகளை தகர்த்து செல்லும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். 3 வாரங்களுக்கு முன்னர் சபாநாயகரால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய மின்சார சட்டம் மூலம் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த புதிய மின்சார சட்ட மூலத்தை சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தியுள்ளார். அதற்கமைய இந்த சட்டம் மூலம் 2024 36 இலக்க இலங்கை மின்சார சட்டமாக நடைமுறைக்கு வருகிறது. மின்சார தொழிலுக்கான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யும் நோக்கிலான இந்த சட்டம் மூலம் 2024 ஏப்ரல் 25 திகதி நாடாளுமன்றத்திற்கு முன்வைக்கப்பட்டது. அதனையடுத்து கடந்த 6 திகதி நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு 44 மேலதிக வாக்குகளால் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது. அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் 622495 பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வைப்பு செய்வதற்காக நலன்புரி நம்பிக்கை சபை 11.6 பில்லியன் ரூபாவினை விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 2024 ஜூன் மாதத்திற்கான இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளின் கீழான கொடுப்பனவுகளையே நலன்புரி நம்பிக்கை சபை விடுவித்துள்ளது. இந்த வேலை திட்டத்தின் முதல் கட்டத்தில் பாதிப்புகளை எதிர்கொண்ட பிரிவுகளின் கீழ் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு 5000 ரூபாய் என்ற அடிப்படையில் 2023 ஜூலை மாதத்தில் இருந்து 31/3/2024 திகதி வரையிலும் இடைநிலை பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கும் குழுவின் கீழ் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு 2500 ரூபாய் என்ற அடிப்படையில் 2023 ஜூலை மாதம் முதல் 31/12/2023 திகதி வரையிலும் கொடுப்பனவுகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் கீழ் பாதிக்கப்பட்ட மற்றும் இடைநிலை பாதிப்புகளை எதிர்கொண்டவர்களுக்கு கொடுப்பனவுகளை 2024 ஜூலை முதல் 2024 டிசம்பர் வரையில் 5000 ரூபாய் விசேட கொடுப்பனவை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் மிக வறுமை மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழானவர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவும் தொடர்ச்சியாக வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவரும் ஆணையாளருமான ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அரசு வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் உணவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகரகம வைத்தியசாலையில் இருந்து ஆரம்பிக்கப்படும் என இலங்கை போசாக்கு நிபுணர்கள் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நிதி ஒதுக்கீட்டை அதிகரிப்பதாக சுகாதார செயலாளர் உறுதியளித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பிற்கு வைத்தியர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். அரசாங்க வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் வீண்விரயத்தை குறைத்தல் என்பவற்றின் அடிப்படையில் உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்த இலங்கை ஊட்டச்சத்து நிபுணர்கள் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைவாக வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் உணவை மாற்றியமைக்கும் செயற்திட்டத்தின் முதல் கட்டம் மகரகம வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர்.
கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் மூலம் ஆண்டு அடிப்படையில் அளவிடப்படும் ஒட்டுமொத்த பணவீக்க விகிதம் மே 2024 0.9% இருந்த நிலையில் ஜூன் 2024 1.7% அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் உணவு பணவீக்கம் ஜூன் 2024 1.4% அதிகரித்துள்ளது. மே 2024 0.0% இருந்தது. இதேவேளை உணவு அல்லாத வகையின் ஆண்டு பணவீக்கம் 2024 மே மாதத்தில் 1.3% ஜூன் 2024 1.8% அதிகரித்துள்ளது. இந்தியர்கள், நேபாளிகள் மற்றும் பாகிஸ்தானியர்கள் உட்பட பல்வேறு நாட்டவர்களின் சட்டவிரோத இணைய நிதி மோசடி நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் தேசிய பொருளாதாரத்தை பாதித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இணையத்தில் மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் கணினி குற்றங்கள் என்ற பிரிவின் கீழ் வருவதாகவும் அவை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆடம்பர வீடுகளில் தங்கியிருந்து ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு நிதி மோசடியில் ஈடுபட்ட 137 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலா விசாவில் மேலும் பல இந்திய பிரஜைகள் நாட்டில் தங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சூதாட்ட இணைய பக்கம் நாட்டில் இருந்து இயக்கப்பட்டு வருவதும் இந்திய நாட்டவர்களுடன் தொடர்பு கொண்டு கோடிக்கணக்கில் சூதாட்டம் விளையாடுவதும் தெரிய வந்துள்ளது. இந்திய பிரஜைகள் பல மாதங்களாக இந்த மோசடியை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இணையம் ஊடாக நிதி மோசடிகளை மேற்கொள்ளும் வர்த்தகர்களின் வலையமைப்புகளை அம்பலப்படுத்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஒருவருக்கு சொந்தமான வீட்டை வாடகைக்கு விடப்பட்டாலும் அந்த வீட்டை வாடகைக்கு எடுப்பவர்கள் என்ன வகையான வேலையில் ஈடுபடுகிறார்கள் என்பதை கண்டறியும் பொறுப்பு உரிமையாளருக்கு உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பலர் வீடுகளை வாடகை அடிப்படையில் வாங்கி மோசடிகளில் ஈடுபட்டுள்ளமையும் பல்வேறு குற்றத்திற்கு பயன்படுத்தியுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜைகள் தொடர்பில் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரேலிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. இதன்படி உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 40-50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு, காங்கேசன்துறை மற்றும் மன்னார் ஊடாக புத்தளம் வரையிலான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு 30-40 கிலோமீட்டர் வரை காணப்படுவதுடன் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 50-60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியமும் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது 25-35 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு, காங்கேசன்துறை மற்றும் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹம்மந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கமைய கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க ஜனாதிபதியின் உறுதி. நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய மின்சார சட்டம் மூலம் விரைவில் அஸ்வசும பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு வரவிருக்கும் பணம். காப்போத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் புதிய அறிவிப்பு.
அரச வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் உணவில் மாற்றம். கொழும்பில் அதிகரித்த நுகர்வோர் விலை பணவீக்கம். வீடுகளை வாடகைக்கு விடுபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையின் பல பகுதிகளில் கடும் காற்றுடன் பலத்த மழை, கடலில் பயணம் செய்வோருக்கு எச்சரிக்கை.